கி நிறைய பேர் தெரியாமல் இந்த ஃபைன் நான் வந்ததுக்கு அப்புறம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் கோயில் பார்க்க வராங்க கோயில் பார்த்து ஈஸ்டாக போகிறாங்க இல்லை மகாலட்சுமி சொல்லி பார்க்குறாங்கன்னா இதில் நிறைய பேர் மாட்டி ஃபைன் வருது வணக்கம் லண்டன் ஈஸ்டேமில் ஒரு முருகன் கோயில் இருக்குது இந்த முருகன் கோயில் ரொம்ப பெற்ற கோயில் நிறைய பேர் திருவிழா காலத்துக்கும் பர்த்டே கப்ப இல்லைன்னா சில சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவாங்க அந்த கோயிலை பற்றி நான் வீடியோ இருக்குனே போட்டிருக்கேன் நல்ல கோயில் நல்ல தமிழில் பூஜை பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கேன் அந்த கோயிலுக்கு சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தப்போ அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரூட் எடுத்து போனார் அந்த ரூட்டில் போகும்போது அவருக்கு பிசிஎன் அதாவது பார்க்கிங் சார்ஜ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் கேமரா டிராஃபிக் கேமரா வழியாக அவர் அந்த கா அவங்க போன ரூட்டில் காரை கேப்சர் பண்ணி நம்பர் பிளேட்டை கேப்ச்சர் பண்ணி அவருக்கு ஃபைன் வந்திருக்கு ஏன் இந்த ஃபைனு எப்படி இந்த ஃபைனு ஏன் அப்ளை பண்ணுறாங்க எந்த ரூட்டில் அப்ளை பண்ணுறாங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பற்றி இந்த வீடியோ பார்ப்போம் வெல்கம் ஜான் சுந்தர சுந்தராயிப்பேன் வெல்கம் கேள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு புது வீடியோ பட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ லண்டன் ஈஸ்ட்ரில் முருகன் கோயில் இருக்குது அதில் அட்ரஸ் வந்து செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் சர்ச் ரோடு அதுதான் மெயின் மெயின் அட்ரஸ் சர்ச் ரோடு அந்த சைடு ஒரு கோயில் வந்து ரெண்டு ரோடு சைடில் இருக்கும் ஒரு சைடு கோயிலோட ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ப்ரௌனிங் ரோடுன்னு சொல்லுவாங்க கோயிலோட சைடு இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு வந்து சர்ச் ரோடுன்னு சொல்லுவாங்க கோயில் உள்ள காருக்குள்ளே என்ட்ராகும் போது உங்களுக்கு ப்ரௌனிங் ரோடுக்குள்ளே வழியாக அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போவீங்க கோயில் கோயில் கார் பார்க் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வெளில வரும்போது நீங்கள் சர்ச் ரோடு வெளியே வருவீங்க சர்ச் ரோடு வந்து ஒன்லி ரைட் டேர்ன் தான் பண்ண முடியும் கோயில் விட்டு வரும்போது கோயில் விட்டு வெளியில் வரும்போது லெஃப்ட் டேன் பண்ண முடியாது அது ஒன் வே ஸோ இதுதான் மோஸ்ட்லி ரூட் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா வெளில வரும்போது நீங்கள் சர்ச் ரோடு ரைட்டில் எடுத்து வெளில வருவீங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ரில் ஃபோர்ட் போலாம் இல்லை நீங்கள் வந்து ஈஸ்ட் போகலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்ட் டேமில் போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க அதுதான் முக்கால் சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அது வேறு விஷயம் ஸோ இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணார் என் ஃப்ரெண்டு அவர் கோயில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் அங்கே மகாலட்சுமி டெம்பிள் ஈஸ்டாம் உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் மகாலட்சுமி டெம்பிள் அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி போயிருக்காரு அவர் என்ன பண்ணார் ப்ரௌனிங் ரோடு வழியாக போயிட்டு ப்ரௌனிங் ரோடு பிரிட்ஜ் இருக்குது அதை கிராஸ் பண்ணி அவர் வந்து ஈஸ்டாம் போயிருக்கார் அவர் போயிட்டு வந்து டென் ஃபிஃப்டீன் டேஸில் வீட்டுக்கு ஒரு பிசிஎன் நோட்டீஸ் வந்திருக்கு பார்க்கிங் சார்ஜ் நோட்டீஸ் இது என்னென்னா இது டிராஃபிக் வயலேஷன் ஆட்டோமேட்டிக் கேமரா வழியாக நீங்கள் அந்த இந்த ரோட்டில் போகக்கூடாது ஸ்பீட் கேமரா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பிளேட் ரிஷ் ரெக்கக்னேஷன் பண்ணி அந்த ஆளுங்களுக்கு அவங்க வந்து இந்த ரோட்டில் போகலாமா ஹீஸ் இது அவங்களுக்கு வந்து அலௌடா அவங்களை எக்ஸிபிஷன் இருக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அது யார் கார் ஓனரோ அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபைன் வந்துடும் ஃபைன் வந்து அறுபத்தஞ்சி பவுண்டு நீங்கள் டொண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே கட் ஃபோர்டின் டேஸ்க்குள்ளே கட்டினா அறுபத்தேழு அறுபத்தஞ்சு பவுண்டு நீங்கள் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் கட்டலாம் அது வந்து நூற்றி இருபத்தஞ்சி பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ இது நீங்கள் அப்பீல் பண்ணலாம் நிறையா அதில் இந்த லெட்டர்லேயும் நிறைய ப்ராசஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த லெட்டர்லேயே போட்டிருப்பாங்க இந்த தேதியில் இந்த நீங்கள் உங்கள் காரை இந்த நம்பர் உள்ள காரை இந்த ரோட்டில் போயிருக்கீங்க இந்த ரோட்டில் உங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது அதாவது ஆர் நாட் ஆத்தரைஸ்டு பர்மிட் ஹோல்டர்ஸ் தான் அங்கே போக முடியும் ஸோ அதோட வீடியோவும் போடுவாங்க வீடியோவும் இருக்கும் வீடியோ லிங்க் இருக்கும் போனீங்கன்னா உங்கள் கார் போனதை வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க அப்புறம் ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த பார்க்கிங் நோட்டீஸில் இருக்கும் பிசிஎன்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் இந்த நோட்டீஸ் வருது இல்லை எதுக்காக இந்த நோட்டீஸ் வந்து கோயில் பக்கம் போட்டிருக்காங்கன்னா இந்த ப்ரௌனிங் ரோடுங்கிறது கோயில் ஸ்டார்டிங்லேருந்து கோயிலோட ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மைல் கிட்ட போகும் அந்த அந்த ரோடு வந்து ஈஸ்டாப்லயும் ஜாயின் பண்ணும் நிறையா பேர் ஈஸ்டாப் ஹை ஸ்ட்ரீட் நார்த்துலேருந்து இல்ஃபோர்டு போகணுன்னா நேராக ஹை ஸ்ட்ரீட் நார்த்து போயிட்டு அப்புறம் ஒரு மேனர் பார்க் ஜங்ஷன்ல எடுத்து அப்புறம் ரைட்ல ஹில்ஃபோர்ட் போவாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பீக்க வஸ்ல கிராஸ் பண்ணுற ரெண்டு மைல் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஷெல்லி அவென்யூ பைரன் அவென்யூ இந்த மாதிரி ரோட்டில் பூந்து ப்ரௌனி ரோட்டில் வந்து அதுக்கப்புறம் சர்ச் ரோடு வழியாக ஹில் ஃபோர்ட் போயிடுவாங்க ஈஸியான வேலை இதில் பஸ் ரூட் ஒன் ஃபார்ட்டி செவன் போகுது ப இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த நிறைய பேர் இந்த ரோடை ஒரு பைபாஸ் மாரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா பைபாஸ் மாரி ஃபாலோ ப யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே நிறைய பொல்யூஷன் வருது நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த கவுன்சில் அங்கே கம்ப்ளை அங்கே மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிராஃபிக் ரூ ரெகுலேஷன் கேமராவை போட்டிருக்காங்க அதில் பஸ்ஸு சைக்கிள் டாக்ஸி அப்புறம் A1 pass பாஸ் ஹோல்டர்ஸ் ஆர் ஏ ஒன் பெர்மிட் ஹோல்டர்ஸ் இவங்க ஒன்றும் தான் அலௌடு இவங்கெல்லாம் வந்து அந்த ரோட்டில் போனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றவங்கலாம் போனால் உங்களுக்கு ஃபைன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் மினிமம் ஃபைன்ஸ் உண்டு ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் கோயிலுக்கு வரீங்கன்னா நீங்கள் இல்ஃபோர்ட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் சர்ச் ரோட்டில் வந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் அடிப்பீங்க கோயில் வாசலில் லெஃப்ட் எடுத்து கோயிலுக்குள்ளே போயிட்டு திருப்பியும் வரும்போது சர்ச் ரோடு வழியாக வெளில வருவீங்க அப்போ நீங்கள் நான் சொன்னேன் யூஸ் டூ ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் இல்ஃபோர்ட் போகலாம் இல்லை ஈஸ்டாம் போகலாம் ஈஸ்டாம் போகிறதுக்கு திருப்பி ப்ரௌனிங் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ப்ரௌனிங் ரோடு பிரிட்ஜ்னு ஒரு குட்டி ரயில்வே ட்ராக் பிரிட்ஜ் இருக்குது அது பிரிட்ஜ் மாதிரியே தெரியாது அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் அந்த கேமரா வச்சுருக்காங்க குட்டி போர்டு வச்சிருக்காங்க இதுமாரி இது வந்து கேமரா உள்ள கேமரா ரெஸ்ட்ரிக்டட் ரோடு ஒன்லி பஸ் சைக்கிள் டாக்ஸி ஏ ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனு இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா நீங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரவுனிங் ரோடு முன்னாடியே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரௌனிங் ரோடு கொஞ்சம் தூரம் கோயில் தாண்டினதுக்கப்புறம் மோரிஸ் அவென்யூன்னு சொல்லி ரைட் சைடில் ஒரு ரோடு வரும் அதில் போய் நீங்கள் திருப்பியும் சர்ச் ரோட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் சிக்ஸ்த் அவென்யூ இல்லை ஃபிஃப்த் அவென்யூ ஏதாச்சும் ஒரு அவென்யூன்னு ஒரு ரோடு போட்டிருப்பாங்க அதில் என்ட்ரி உள்ள ரோடில் நீங்கள் போயிட்டு ராம் ரோடோட ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மேனர் பார்க் ஜங்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஹை ஸ்ட்ரீட் நார்த்தில் நீங்கள் ஈஸ்டாம் வரலாம் இதுதான் வந்து இந்த பார்க்கிங் டிக்கெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரே ரூட்டு பிசிஎன்னை அவாய்ட் பண்ணது ஒரே ரூட்டு நீங்கள் ஈஸ்டாம்லேருந்தும் கோயிலுக்கு வந்தால் கூட ஷெல்லி அவென்யூ கென்சிங்டன் அவென்யூ இந்த மாதிரி நிறைய ரோடு இருக்குது இந்த அவென்யூ இந்த ரோட்டுக்குள்ளே பூந்து நீங்கள் கோயிலுக்கு வந்தால் கூட நீங்கள் ப்ரௌனிங் ரோடை சவுத் சைட்லேருந்து வந்து கிராஸ் பண்ணிப்பீங்க அதுக்கும் வந்து ஃபைன் உண்டு பிசிஎன் உண்டு ஸோ நார்த் சைட்லேருந்து போனாலும் ஃபைனு சவுத் சைட்லேருந்து போனாலும் ஃபைனு ஸோ அதை பார்த்துக்கங்க ஸோ இந்த ப்ரௌனிங் ரோடு பிரிட்ஜை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபைன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆம் போகணுன்னா உங்களுக்கு ரூட் வந்து சிக்ஸ்த் அவ்யூ இல்லை செவன்த் அவ்யூ வழியாக போயிட்டு நார் ஃபோட் வந்து போயிட்டு அங்கேருந்து மேக்ஸ் ஹை ஸ்ட்ரீட் நார்த் போனால் தான் நீங்கள் ஆம் போக முடியும் வேறு ரூட் கிடையாது நீங்கள் கோயிலை தாண்டி போயிட்டீங்க அந்த போர்டை பார்த்துட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு வர முடியாதுன்னு அந்த ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஃபைன் வந்துடும் ஸோ நீங்கள் கோயில் தாண்டிட்டிங்கன்னா அந்த மோரிஸ் எவன்யூ கிட்ட வரும்போது ரைட்டில் எடுத்துட்டுங்க ரைட் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கோயில் பின்னாடி பேக் சைடு அந்த ரோடு வரும் அப்படியே நீங்கள் ராம்ஃபோர்ட் ஓயிலேயே போயிடுங்க இதுதான் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் தெரியாமல் இந்த ஃபைன் வந்ததுக்கப்புறம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் கோயில் பார்க்க வராங்க கோயில் பார்த்து ஈஸ்ட் போகிறாங்க இல்லை மகாலட்சுமி கோயில் போகிறாங்கன்னா இதில் நிறைய பேர் மாட்டி ஃபைன் வருது அங்கே இருக்க சில மோ லோக்கல் மக்களும் வந்து இதை எதிர்த்து நிறையா பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க இன்னும் அது வந்து எந்த அளவுக்கு வரல எந்தளவுக்கு அது பெட்டிஷன் எடுத்து அவங்க டீல் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் பிசிஎன் அவாய்ட் பண்ணுன்னா ப்ரௌனிங் ரோட்டில் நியூ ப்ரீ ப்ரௌனிங் ரோட் பிசிஎன் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் மோரிஸ் எவன்யூ எடுத்துருங்க அதுமாரி ப்ரௌனிங் ரோட யூஸ் பண்ணாதீங்க கோயிலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரௌனிங் ரோடு பிரிட்ஜ் தான் மெயின் கேமரா உள்ள இடம் ஸோ அதை நான் இந்த மேப்பில் காமிக்கிறேன் ஸோ இந்த மேப்பில் மார்க் பண்ணியிருக்க இந்த இடம் தான் வந்து கேமரா இருக்குது இந்த ப்ரௌனிங் ரோடு பிரிட்ஜை நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் எந்த ரெண்டு பக்கம் எந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து தாண்டினாலும் ப்ரௌனிங் ரோடு பிரிட்ஜை உங்களுக்கு ஃபைன் உண்டு பிசிஎன் உண்டு அங்கே ஒரு நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் கேமரா இருக்குது ஸோ இந்த பிரௌனிங் ரோடு பிரிட்ஜை கிராஸ் பண்ணாதீங்க நீங்கள் மோரிஸ் சவனி வழியாக நீங்கள் சிக்ஸ்த் அவ்யூ இல்லை செவன்த் இந்த மாதிரி ஒன் வே என்ட்ரி உள்ள ரோடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ராம்ஃபோர்ட் போயிட்டு ராம்ஃபோர்ட்ல இருந்து மெனர் பார்க் மெனர் பார்க்லேருந்து ஹை ஸ்ட்ரீட் நார்த் ஈஸ்டாக போங்க இதுதான் ஆப்ஷன் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு லண்டன் முருகன் கோயில் பக்கத்துல ப்ரௌனிங் ரோட் பிரிட்ஜில் இருக்கிற பிசிஎன் கேமரா பத்தி நான் சொல்லியிருக்கேன் இது அவாய்ட் பண்ணுங்கள் மெயின் அனாவசியமாக நீங்கள் அறுபத்தஞ்சு பவுன் ஃபைன் கட்டாதீங்க அதுக்கு நம்ம கோயிலுக்கே வந்து நல்ல டொனேஷன் பண்ணால் கோயில் நல்ல இன்னும் மக்களுக்கு நிறைய சேவை பண்ணுவாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரௌனிங் ரோட் பிரிட்ஜில் இருக்கிற பிசிஎன் கேமரா பற்றியும் சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்